உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து மாவட்ட ஊராட்சிக்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மாவட்ட ஊராட்சியின் முதல் கூட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி தலைவர் வி.எஸ்.ஆர். ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைத் தலைவர் செல்வலட்சுமி, மாவட்ட ஊராட்சி செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பேசினர். பின்னர் கூட்டத்தில் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், நான்கு வழிச்சாலையில் சுங்கச்சாவடிகளில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு விளக்கு அளிக்க வேண்டும், அதுபோன்று அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதிகள் செய்து கொடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே வருகின்ற அத்தனை அரசு அதிகாரிகளிடம், மாவட்ட கவுன்சிலர்களிடம் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, எதையெல்லாம் திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் எடுத்து கூடி தீர்மானமாக நிறைவேற்றி நெல்லை மாவட்டம், நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து மிக சிறப்பாக செயல்படுகிறது, இங்கே இருக்கின்ற மக்களுக்காக இந்த மாவட்டம் மிக சிறப்பாக தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறது, இந்த உணர்வோடு நாம் பணியாற்ற